வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் டுவெண்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் ப்ளூட் என்ன போகிறோம், மாஸ்கனோட அப்டேட்டட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அப்டேட் விட்டுட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் அப்டேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாதுங்க. இந்த அப்டேட் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த லொக்கேஷன், கலர்ஸு, லாபி, கேமோட மேப்ஸு நிறைய இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி புது புதுசாக மோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் வர்சஸ் ஒன்னெல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து இன்னும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. சரி, இது சும்மா ஒரு ரிவ்யூ மட்டும் போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி இந்த கேம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு எப்போ புதுசாக வந்துடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டிங்கன்னா நான் ஒரு கேம்லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கேன். அதே மாதிரி மறக்காம வீடியோ லைக் ஒன் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ இது வந்து லாபியெலாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் ஒன் கொண்டு வந்துட்டாங்க. வேறு நிறைய மோட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி அப்டேட் வருது. மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணும்போது நம்ம பிளேயர் ஒன், பிளேயர் டூ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணி ஸ்டார்டிங்கில் அவங்களை ஆட் பண்ணி விட்டு நம்ம மேட்ச் போகிற மாதிரியும் இருக்குது. ஓகே, இப்போ தான் ரியோக்கன் மேப்பா. ஸோ அது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ டைம்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி நான் நிறைய டைம் டவுன்லோட் பண்ணிட்டேங்க இந்த மேப்பை. ஓகே ஓகே ஓகே, டவுன்லோட் ஆகட்டும். அப்பா லோடிங் என்ன இவ்வளோ மணி நேரம் ஆகுது? என் மொபைல் மாற்றினுங்க. மொபைல் வந்து ரொம்பவே வர வர ஹேங் ஆகுது. எனக்கு விளையாடுறக்கே டென்ஷன் ஆகுதுங்க. இது கூட பரவாயில்லைங்க, ஸ்கேர்ஃபாலும் லோ போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனிமி வரப்போ மட்டும் ஹேங் ஆகும், மற்றபடியெல்லாம் ஃபோன் சும்மா நார்மலாக எப்போ போல் இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கும் ஃபோனுக்கும் ராசி இல்லாத மாதிரியே இருக்குது. ஓகே பார்த்துக்கலாம். அப்பாடா ஒரு வடியே லோட் ஆயிடுச்சுடா. ஓகே ஓகே, சீக்கிரமாக வாடாடே. எவனையா சுட்டுத்தள்ளும்னு என் கையெல்லாம் பரவாயில்ன்னு இருக்குதுங்க. ஆனால் கடைசியில் பாருங்கள், லே அவுட்டெல்லாம் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் நிறைய கன்னெல்லாம் வச்சுருந்தேன். அந்த கன் எக்யூப் பண்ணுற ஆப்ஷனெல்லாம் எங்கே இருக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த இது பாருங்கள், வெறும் லைஃபு அந்த இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னு சேஞ்ச் பண்ணுறது, ரீலோடு, ஜம்ப்பு எதுவுமே காணும். நான் ஏதோ பக்குன்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வரல. ஆஹா, இங்கே ஒரு கோமாளி வந்துட்டான். ஐயோ, நம்மளோட ப்ரோ பிளேயர் அப்படி போல் டக்குன்னு ஹெல்த்தெல்லாம் இறக்கி விட்டானே. அவ்வளோதாங்க. சே, அவன் பேர் என்ன? பனிஷரா? பாவி, பேரே வேற லெவல் வச்சுருக்கான். ஓகே, திரும்ப நம்ம போகலாம். எங்கிட்ட அந்த ஃபார்மஸ் கன் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட இருக்கும் ட்ராகன் காவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ஒன்று இருக்குது. ஆனால் அது எக்யூப் பண்ண முடியலைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் வந்து ஈஸியாக எக்யூப் பண்ணலாம். பட் ஆனால் இதில் அந்த எக்யூப் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. ஆஹா, நம்ம டீம்மேட் ஒருத்தர் வெறித்தனம் அடிச்சுட்டு இருந்திருக்கான். போடுறவனு மூசா வேன் கேளுதண்டா, என் டீம்மேட்டை வட்டிக்கிற சாவு. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கில்லு. ஓகே ஓகே, இந்த பக்கம் நிற்போம், எவனா வருவான் கன்ஃபார்ம். யார்றவன்? ஓ, ஆப்போனன்ட்டு. போடு போடு போடு. ஐயையோ, ரெண்டு பேர் வந்துட்டானுங்களே. அட்டாடா ரீலோடு. சே, டக்குன்னு ரீலோடு வந்துருச்சுங்க. இல்லைன்னா நீ சுற்றுப்பியாடா அப்படின்னு கேட்பீங்க. ஏதோ ஒருத்தனையாக கில் பண்ணியிருக்கலாமே. ஓகே, திரும்ப கிளம்பலாம். மூமெண்ட்டே கரெக்டாக வரமாட்டேங்குது. சே, நேற்றுக்கு அந்த ஷார்ட் கன் ஆப்ஷன்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் ரேஞ்சில் வரவங்களெல்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சிருக்கலாம். இங்கே ஒரு கோமாளி வர்றான், சாவு. எங்கள் மேலேயே நேடு போடுறேன். அவனுக்கு மட்டும் எப்படி நேடு போகிற ஆப்ஷன் எல்லாம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை? ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. இதுக்கு தான் அடிக்கடி அப்டேட் பண்ணி விளாண்டுருந்தா எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஆ ஆ, போட்டு தள்ளிட்டாங்க. இவன் பேர் என்ன? என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? பிளட் மாஸ்கா? அது வந்து டீஃபால்ட்டாக வர பேர் தானே. ஓகே, திரும்ப நம்ம கிளம்பிடலாம். போகலாம் போகலாம். இந்த பக்கம் அவனு வரமாட்டான் அப்படின்னு என் பச்சி சொல்லிச்சு. ஐயோ, இங்கே ஒரு கோமாளி நிற்கிறானே, சாவு. ஆஹா, இங்கே ஒருத்த வந்துட்டாங்க. டே இர்ரா, என்னடா பின்னாடி இருந்து அவனை அடிக்கிறான். ஆடா பாவி, இப்படி கவுத்துட்டிங்களடா. பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. தைரியம் தான், முன்னாடி வந்துடுறா. டேய், நாங்களே இரும்புல சட்டையை தைச்சு போட்டுட்ருக்கோம், எங்கே கிட்டேயாவா இரு பார்த்து. இங்கே ஒரு ஓப்பன்லேயே ஒரு தோடி வரான், சாவு. ஐயோ, நம்மளை போட்டு தள்ளிடுவானோ, பயமாக இருக்குது. ஆ அடப்பாவி, சொன்ன மாதிரியே போட்டு தள்ளிட்டானே. என்னடா ரெண்டு மூணு பேர் தட்டிக்கிற? ஏங்க, நம்ம டீம்மேட் ரெண்டு பேர்த்த கொண்டுட்டாங்க. அவனை விடக்கூடாதுங்க, அவனை இன்றைக்கி போட்டு தட்டியே ஆகணும். ஆஹா, நம்ம டீம்மேட் தட்டிட்டாப்புல. இதை இங்கே ஒரு கோமாளி நின்றுருக்கான், சாவு. என்னடா பல்ட்டி அடிக்கிற? ஓகே ஓகே ஓகே. ஆஹா, எங்கேயோ முட்டு சந்தெல்லாம் வருதே, எவனா வந்துட போகிறாங்க. இதில் வேறு ரீலோட் பண்ணுற ஆப்ஷன் எங்கே இருக்குது ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமாக இல்லை, உங்களோட மொபைல் இந்த மாதிரி தான் இருக்கா, அப்டேட் இந்த மாதிரி தான் வந்திருக்கான்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் நம்மளை ஒருத்த ஃபாலோ பண்ணிகிட்டே வரம்பார். அந்தளவுக்கு தெரியுமாடா டே, நாங்கள்லாம் ஏறுனா ரயிலு, இறங்கினாலும் ரயில் தான்டா. ஓ, இது நம்ம டீம்மேட்டு. ஓகே, இங்கே அவனாக இருக்கான். அது அங்கே பாருங்கள், மேலே இருக்கான் பாரு. அவனை வந்து வளைச்சி பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே தான் இருந்தானே.
ஓ நம்ம டீம்மேட் போட்டுட்டாப்புலேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. நம்ம வந்து லீடிங்லேயே தான் இருக்கோம். ஆஹா, இங்கே வேறு ஒரு கோமாளி நம்மளை அடிக்கிறானே. ஆஹா, டீம்மேட் வந்துட்டாப்பா. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் வேகமாக செயல் பண்ணும். ஆடா பாவி, ஊ வேக எனக்கு சோகம். ஓகே பரவாயில்லைங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு. ஆப்போனன்ட் 3 பேர் இருக்கானுங்க ஒட்டுக்கா. போனால் வச்சு டமால் டமால் சுட்டுலாம். போகலாம் போகலாம், இங்கே வேணா அது வரானா. இதோ இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. சாவுங்கடா, ஏண்டா எங்கள் டீம்மேட்ஸே அடிக்கிறீங்களா? அட்டி வாங்க நின்று பாரு, ஃபுல்லாக ஹெட்ஷாட்டாக உள்ளது நான் சாக மாட்டேங்கிறான். ஆஹா, லைஃபும் கம்மியாயிருச்சே. பாருங்கள் கேட்டு சுத்தமாக லைஃபே இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. சும்மா டச்சு வச்சாலே செத்துருவேன் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, தைரியமாக களத்தில் இறங்குவோம். நம்ம டீம்மேட்ஸ் இருக்க பயமேன், எவனா வரானான்னு பார்த்துக்கலாம். ஐயோ, இங்கே ஒரு கோமாளி நிற்கிறாங்க, போட்டுட்டான். ஒரு புல்லட்டு கூட பட்டிருக்காது, லைட்டை உரசினதுக்கே நம்ம செத்து போயிட்டோம். ஓகே, மேட்ச் வர முடிய போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின் பண்ணுவோம். ஸோ வீடியோ எப்படிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பண்ணுறேன். டாட்டா, பை பை, சி யூ.